ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய புழுங்கரிசியை வச்சு நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறது, அந்த மாவை வச்சு தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம். முதல்ல வந்து 200 கிராம் உலக்கில் நான் மெஷர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட உலக்கு இல்லைன்னா கப்பில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். அந்த உலக்கில் 2 உலக்கு ரேஷன் புழுங்கரிசி எடுத்துக்கிறேன். இந்த அரிசியில் தூசி இந்த மாதிரி இருக்கும், 1-2 டைம் நல்லா கழுவிட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 உலக்குக்கு 1/2 உலக்கு உளுந்து, குண்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 டைம் நல்லா உரசி கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் மிக்சியில் அரைக்கிறதுனால ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. மிக்சியில் அரைக்கும்போது ஒரு சில மோட்ரு வேகமாக ஆஃப் ஆயிரும், அதே சமயம் மாவும் ரொம்பவும் ஹீட் ஆகிரும். அந்த மாதிரி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு அரைக்கும்போது மிக்சியும் வேகமாக ஆஃப் ஆகாது, அதே சமயம் மாவும் ஹீட் ஆகாது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைக்கும்போது தான் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சூடேறாமல் நல்லா அரைச்சா தான் தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மாவு நல்லா பொங்கி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவை வந்து குறைந்தது ஒரு 8 மணி நேரமாக புளிக்க வச்சுருங்க. இப்போ மூடி வச்சுட்டேன். நைட்டு ஃபுல்லாக நல்லா பொளிச்சிருச்சு. காலையில் பாருங்கள், நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவை சேர்த்துட்டு நல்லா தோசையை நல்ல மெல்லிசாக ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு, ஆரெல்லாம் தோசை சுடும்போது மூடி போட்டு வேக விடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் சுடுவேன். வேகமாகவும் வெந்துரும், தோசையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக மொறு மொறுன்னு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் இந்த ரேஷன் புழுங்கரிசியை வச்சு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.